ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யோகவிஸ் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் ஆப்பை எப்படி சாஃப்டாக பஞ்சு போல் ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நாங்கள் ஏற்கனவே 2 கப் பச்சரிசி, 2 கப் புழுங்கரிசி, 1 டேபிள்ஸ்பூன் வெந்தயம், 1/2 கப் உளுந்து இதெல்லாம் நல்லா ஊற வச்சு நல்லா அரைச்சி 5 மணி நேரம் புளிக்க வச்ச மாவு இது. இதில் நீங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மாவு நல்லா தண்ணியாக ஊற்றுற மாதிரி இருந்தால் தான் ஆப்பம் நல்லா டேஸ்டியாக வரும். இப்படி இருக்கணும், மாவு நல்லா ஊற்றுற, நல்லா தண்ணியாக வர மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம ஆப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்ற போகிறோம். 2 கரண்டி மாவு ஊற்றிக்கிறேன். ஃப்ளவர் ஷேப் பார்ப்போம், சூப்பராக இருக்குது. அதில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் லைட்டாக ஒரு 2-3 டாப்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ 1 நிமிஷம் ஆயிடுச்சு, அப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம் நம்ம. வாவ், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாஃப்டாக வந்துருச்சு. அப்போ நாட்டு சக்கரை தேங்காய் பால் கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக எம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட்ஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.